அதனுடைய மேற்கு மற்றும் கிழக்கு ஆகிய இரண்டு மாவட்டங்களிலும் சொத்துவரி உயர்வை கண்டித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு அந்த துறை அமைச்சர்களையும் திராவிட முன்னேற்ற கழக அரசையும் கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். சொத்துவரியை மீண்டும் திரும்ப பெற வேண்டும் என்று அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். பெட்ரோல் டீசல் விலையும் தொடர்ந்து உயர்ந்துட்டே வருது, 10 நாட்களுக்கு மேல அது பத்தி போராட்டம் இல்லை, ஆனால் சொத்து வரிக்கு மட்டும் போராட்டம்னு விமர்சிக்கப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது உலகளாவிய ஒரு நிகழ்வு. அந்த உலகளாவிய நிகழ்வில் இயற்கையாகவே ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது யதார்த்தமான ஒரு உண்மை, தவிர்க்க முடியாத ஒரு சூழல். ஆனால் மத்திய அரசின் மீது பழி சுமத்துவதற்காகவே சொத்து வரியை உயர்த்தி கொண்டு மத்திய அரசு மீது பழி சுமத்துவதை கண்டித்து தான் இந்த கண்டனம். இவங்க சொத்து வரி உயர்வுக்கு காரணமாக மத்திய அரசு தான் சொல்கிறாங்க. மத்திய அரசு சொத்து வரியை உயர்த்தினா தான் நிதியை வந்து விடுவிப்போன்னு சொல்கிறாங்க, அதுக்காக தான் உயர்த்துறோன்னு ஒரு காரணத்தையும் தமிழக அரசு சொல்கிறாங்க. கடந்த ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இன்று எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்தபொழுது சொத்து வரி உயர்த்தவில்லை. ஆனால் மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை அன்றைய முதலமைச்சர் முறையாக அணுகி தமிழகத்திற்கு பெற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருந்தார். ஆனால் இவர்களால் ஏன் அதை செய்ய முடியவில்லை? இவர்களுக்கு அந்த திறமை போதவில்லையா, அல்லது மத்திய அரசோடு இணக்கமாக சென்று அதை பெறுவதற்குரிய மனசு வரவில்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சொத்து வரியை உயர்த்துவதற்கு அவர்கள் மீது ஏன் இவர்கள் பழி போட வேண்டும்? அதுதான் எங்களுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய முக்கிய கருவே. அதிமுக அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் வந்து தற்பொழுது முடக்கப்பட்டுட்டு வருது. இதுக்கிடையில் ஒரு பக்கம் வரிகளும் உயர்த்தப்பட்டு வருது. இதை பற்றி தமிழ் புத்தாண்டு வருகிற 14ஆம் தேதி வருகிறது. தமிழ் மக்களுக்கு பரிசாக இன்றைய மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சொத்து வரியை உயர்த்திருக்கிறார். அதே போல் தமிழ் மக்களுக்கு அந்த ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல திட்டங்களையும் தமிழ் புத்தாண்டிலே முடக்கி வைத்து அந்த மக்களுக்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் இவர் தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. சொத்து உயர்வை எடுத்து நாளைக்கு சட்டசபையில் கேள்வி எழுப்பப்படுமா? மேகதாது திட்டத்துக்கு அனுமதி கோரி இன்னைக்கு கர்நாடக முதல்வர் வந்து டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய இரண்டு மாநிலம், இந்த இரண்டு மாநிலத்தில் நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் கட்சி பாகுபாடின்றி மேகதாதில் அணை கட்டக்கூடாது என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த மாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதிலே இரண்டு மாநிலத்தைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளானாலும் சரி, மற்ற வல்லுநர்களானாலும் சரி, தன் மாநிலத்துக்கு வர வேண்டும் என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் மனசாட்சியோடு அணுகின்றவர்கள் அங்கு மேகதாது அணை கட்டினால் என்னென்ன பாதிப்பு வரும் என்று அனைவருக்குமே தெரியும். அந்த மாநிலத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும், இந்த மாநிலத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும், அதே போன்ற வல்லுநர்களுக்கும் தெரியும். இதை உணர்ந்து அவர்கள் அமைதியாக இருந்தால் மகிழ்ச்சி. ஆனால் இந்த இரண்டு மாநிலமும் தனக்கு வேண்டும் என்ற நிலை வருகின்ற பொழுது மத்தியிலே இருக்கின்ற அரசு முனைப்பாக முன்னின்று எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்பதை பற்றி கவலைப்படாமல் மாநிலத்தினுடைய இறையாண்மையும் பாதுகாப்பையும் முழுமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு மத்திய அரசு இதில் செயல்பட வேண்டும். செயல்பட்டால் நிச்சயமாக இது விரைவாக தீர்வு ஏற்பட்டுவிடும். மத்திய அரசு அதனுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. ஆனால் உங்களோட உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவு தமிழகத்தில் இப்பொழுது குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் விவசாயிகள் மின்வெட்டின் காரணமாக குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் விவசாய விளைபொருள்களுக்கு விளை நிலங்களில் உள்ள அந்த பயிர்களுக்கு முறையாக தண்ணீர் பாச முடியவில்லை. காரணம், மும்முனை மின்சாரம் இங்கே கிடைப்பது சிரமமாக இருக்கிறது. இரண்டு முனை மின்சாரம் கொடுக்கின்ற காரணத்தினால் ஆழ்துளை கிணறுகள் இருக்கின்ற மோட்டார் பழுதுபடுகிறது. அப்படி ஒரு முறை பழுதுபட்டால் அதை எடுத்து மறுபடியும் ரிப்பேர் செய்து போடுவதற்கு அவர்களுக்கு 5000 ரூபாய் 10000 ரூபாய் என்று செலவாகி விடுவது. இப்படி ஒவ்வொரு விவசாயியும் பாதிக்கப்பட்டிருக்காது. இப்பொழுது வந்து வெயில் காலம் தொடங்கிவிட்டது, நீர் நிச்சயமாக தேவைப்படும். அதற்கு நீர் தேவைப்படும் என்று சொன்னால் இந்த பகுதி முழுவதுமே கிணற்று நீர் ஆழ்துளை கிணறிலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீர் தான். அப்படி எடுக்கக்கூடிய நிலையில் மின்சாரம் உறுதியாக தேவைப்படுகிறது. இப்பொழுது 3 முனை மின்சாரம் இல்லாமல் 2 முனை மின்சாரமாக இருந்து கொண்டது. அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் வராமலே மின்சாரம் வராமலே இருக்கிறது. இது மிகவும் விவசாயிகளை பாதிக்கிறது.
ஆனால் அந்த துறை அமைச்சர் தான் தோண்டித்தனமாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் இங்கே சொல்லுவதெல்லாம் எதை சொன்னாலும் முந்தைய அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முந்தைய அரசு தான் உங்களை இப்பொழுது மக்கள் உங்களை உட்கார வைத்திருக்கிறார்களே, ஏன் முந்தைய அரசே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? முந்தைய அரசு வேண்டாம் என்றுதான் உங்களை உட்கார வைத்திருக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டியதுதானே, முந்தைய அரசே ஏன் சொல்லிக் கொண்டிருக்கு? அப்பொழுது முந்தைய அரசர் செய்த பணியை இவர்களால் செய்ய முடியாத காரணத்தினால் முந்தைய அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவருடைய ஆட்சி செயலிழந்த ஆட்சி என்பது இவர்களே உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.